நண்பர்களே, ரொம்ப வேகம், ரொம்ப பாதுகாப்பு, ரொம்ப எளிமையான ஒரு ஆப் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னா நான் உடனே என்ன சொல்லுவேன் தெரியுமா? டெலகிராம் அப்ளிகேஷன் தான் சொல்லுவேன். வாட்ஸ்அப் இருக்க, ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் இருக்க, எதுக்கு நீங்க டெலகிராம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி செயல்படுவாங்க, பட் இந்த டெலகிராம் மட்டும் தனியா நின்று அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கட்டமைப்பு கொண்டதுதான் இந்த டெலகிராம் அப்ளிகேஷன். இப்ப இதுல உள்ள விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் விளம்பரங்களுக்கு எந்தவித வேலையும் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதிகம் பேரால பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் அப்படி சொல்லலாம். ஈவன் நான் கூட இந்த டெலகிராம்ல வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன் பாத்துக்கங்களேன். வாட்ஸ்அப்ல இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் இதுல கூட நான் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன் பாத்துக்கங்களேன். அந்த அக்கவுண்ட்ல ஒரு குரூப் ஜாயினிங் கூட வச்சிருக்கேன், கீழ அந்த வீடியோ கீழ கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல டெலகிராம் அப்ளிகேஷன்ல ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, 20 மேற்பட்ட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு முத்தான விஷயங்களா உங்களுக்கு இருக்க போதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நீங்க உங்களுடைய போன்ல டெலகிராம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். வியாபார செய்ய நீங்க பாக்குற விஷயம் தமிழ் டக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெலகிராம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு தனி ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்புக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த டெலகிராமுக்கு இருக்கு. பட் பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பக்கமே அதிகமா இருப்பாங்க, பட் இது வந்து நீட் அண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லலாம் டெலகிராம் அப்ளிகேஷன். வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு, அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெலகிராம் அப்ளிகேஷன்ல. ஸோ டெலகிராம் அப்ளிகேஷன் நீங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி இன்விசிபிளான விஷயங்கள் கூட இந்த வீடியோல நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய டெலகிராம்ல பயன்படுத்தலாம். சோ எந்தவித நேரத்தையும் கடத்தாம நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா டெலகிராம் அப்ளிகேஷன்ல போறலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய டெலகிராம்ல ஒரு அருமையான ஃபியூச்சர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் டெலகிராம் பயன்படுத்துறாங்க நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ண, டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நம்ம டேப் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம டேப் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் பீப்பிள் நியர் பை இருக்கு, அதை நம்ம டேப் பண்றோம். அதுக்கப்புறம் லொகேஷனை வந்து எனேபிள் பண்றதுக்கு டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. டைரக்டா உங்க போனோட சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அங்க டாங்களை எனேபிள் பண்ணி பேக் கொண்டு போயிருங்க. பேக் போனதும் உடனே பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அதை சுற்றி எத்தனை பேர் டெலகிராம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இத்தனை இத்தனை கிலோமீட்டர்ல அவங்க இருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 95 பேர் வந்து சிங்கிளா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப்பா வந்து ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நபர்களை நீங்க பார்த்துட்டு கூட நீங்க சேட்டும் பண்ணலாம், தொடர்புல வச்சுக்கலாம். அதே மாதிரி குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் மூலியமா ஒரு மெசேஜை உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ணும் போது அந்த மெசேஜ்ல ஏதாவது தவறுதலான வார்த்தைகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா உடனே அதை எடிட் பண்ணி மறுபடியும் உங்க நண்பருக்கு சென்ட் பண்ண முடியும். அதுவும் 48 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையை நீங்க முடிச்சாகணும். முடிக்கலனா அந்த மெசேஜை நீங்க எடிட் பண்ண முடியாது. டெலகிராம்ல அந்த ஒரு வசதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், மெசேஜ்ல நான் ஒரு டைப் அடிக்கிறேன், இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் அடிச்சிட்டு நான் என்டர் கொடுத்துறேன். என்டர் கொடுத்த உடனே அவரோட அக்கௌண்ட்ல போய் விழுந்துருச்சு, பட் அவர் பார்க்கல. ஆனா இமிடியட்லி என்ன பண்றேன், நான் அதை செலக்ட் பண்ணி லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ரைட் மார்க் வரும், டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் மார்க் வரும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், எந்த வரி உங்களுக்கு தப்புன்னு தோணுதோ அதை அப்படியே நீக்கிட்டு மறுபடியும் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் மார்க் இருக்கு, அதை சென்ட் பண்ணுங்க. பூம், நீங்க எதை எடிட் பண்ணீங்களோ அது போயிடுச்சு, இப்போ ஒரிஜினல் மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ணி ஆகணும். டெலகிராம் அக்கௌண்ட் மூலியமா உங்க நண்பருக்கு ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பணும், அதுவும் சவுண்ட் வைப்ரேஷன் இல்லாம அனுப்பணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வரிகளை நீங்க டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, உடனே டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, நீங்க அழுத்தி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட். ஸோ இதை நீங்க டேப் பண்றது மூலியமா வித்தவுட் சவுண்ட் வைப்ரேஷன் இல்லாம உங்க நண்பருக்கு இந்த மெசேஜ் போய் சேரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இமெயிலை நீங்க ஷெட்யூல் பண்ணிருப்பீங்க, நிறைய இமெயிலை வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அந்தந்த டயத்துல அந்த இமெயில் வந்து உங்க நண்பருக்கு போய் சேர்ந்துடும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு அந்தந்த டயத்துல நீங்க இமெயிலை கிரியேட் பண்ணி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே டயத்துல நீங்க என்ன பண்ணலாம், இமெயிலை நீங்க செட் பண்ணிடலாம். இந்த டேட்ல நீங்க செட் பண்ணி இந்த டயத்துல வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமெயில் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதை சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் டெலகிராம்லையும், டெலகிராம்லையும் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க மெசேஜ் நிறைய செட் பண்ணி டேட்டையும் டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்தந்த டயத்துல அந்த மெசேஜ் அந்த நண்பருக்கு போய் சேர்ந்துடும். அது எப்படிங்கறத பார்க்கலாமா, ஜஸ்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைப் பண்ணுங்க, டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா அது லாங்
டேப் பண்ணுங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல டேட் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மந்த் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிக்கிட்டு சென்ட் ஆன் மே 21 11:30 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அதை நான் டேப் பண்றேன். வாவ். சோ அந்த டயத்துல இந்த மெசேஜ் போய் அந்த நண்பருக்கு போய் விழுந்துடும். சோ அவர் அந்த டயத்துல அவர் படிச்சு பார்த்துருவாரு. நீங்க டெலகிராம் அக்கௌண்ட்ல ஒரு மெசேஜை நீங்க சென்ட் பண்றீங்க, படிச்சு பார்க்காமலே டக்கு டக்குன்னு டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிடுறீங்க. அந்த மெசேஜ்ல நிறைய தவறுகள் இருக்கு. பட் அந்த மெசேஜை திருப்பி எடுக்கணும், பெர்மனன்ட்லி அந்த அக்கௌண்ட்ல இருந்து டெலிட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண, ஒரு மெசேஜை டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் அவருடைய அக்கௌண்ட்ல போய் விழுந்துருச்சு. பட் இந்த மெசேஜை அவர் படிச்சிடக்கூடாது, பெர்மனன்ட்லி நம்ம டெலிட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெசேஜுக்கு முன்னால ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணா ஒரு கிரீன் கலர் பட்டன் வரும், டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் மெசேஜ் அப்படின்னா ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இந்த மெசேஜை நான் டெலிட் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த நபருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அவரோட அக்கௌண்ட்ல டெலிட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளவுதான், அந்த மெசேஜ் கம்ப்ளீட் ரெண்டு பக்கமும் டெலிட் ஆயிடும். டெலகிராம் அக்கௌண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் டெலகிராம்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு போட்டோவோ வீடியோவோ உங்க நண்பருக்கு நீங்க அனுப்புறீங்க. அனுப்பும் போது அந்த போட்டோவோ வீடியோவோ உங்க நண்பர் பார்த்துட்டாரு, பார்த்த உடனே இத்தனை செகண்டுக்குள்ள அந்த போட்டோ வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கலி சர்வர்ல இருந்து டெலிட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? இந்த ஃபியூச்சர் பொதுவாகவே சீக்ரெட் சாட்ல தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு புது அப்டேட்ல நார்மல் சாட்லையும் இந்த ஃபியூச்சரை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத டெலகிராம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம எப்படி செட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கிளிப் இருக்குல்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட போனோட கேலரியில நிறைய வீடியோவும் போட்டோ இருக்கு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், போனோட கேமராவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ நான் எடுத்துறேன். எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கு அனுப்பணுமோ அந்த நபரோட பேரு டிஸ்பிளே ஆகும். பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த சென்ட் பட்டன், அந்த சென்ட் பட்டனுக்கு பக்கத்துல ஒரு டைமர் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்ட் செட் பண்ணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 10 செகண்ட்க்குள்ள இந்த போட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்லி அவரோட அக்கௌண்ட்ல டெலிட் ஆயிடணும். சோ நான் என்ன பண்ண, டன் கொடுத்துறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஈவெண்டோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சிட முடியும். சோ அந்த டைத்தை நீங்க ரீச் பண்ணும்போது, அந்த டேட்டை நீங்க ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன செய்யணும், டெலிகிராம் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். சோ நீங்க இந்த இடத்துக்கு நீங்க விசிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி ரிமைண்ட் பண்ணும். சோ இந்த செக்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படினா டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதல நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இல்ல சேவ்ட் மெசேஜ் இருக்கு பாத்தீங்கனா அத நீங்க டேப் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, டுமாரோ என்ன செய்றீங்க, ஐ வாண்ட் டு விசிட் மை ப்ரோ கொடுத்துட்டு சென்ட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா அத லாங் டேப் பண்றீங்க. செட் அ ரிமைண்டர், அப்புறம் டேட், என்ன டேட்டோ அந்த டேட் டைம் எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட்டு ரிமைண்டர், ரிமைண்ட் ஆன் May 27, 11:44 அந்த பட்டனை நீங்க அழுத்தி பிடிக்கிறீங்க. அவ்வளவுதான். சோ அந்த டைத்துல இந்த மெசேஜ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் இந்த ரிமைண்டர் செக்ஷன் மூலமா. டெலிகிராம் அக்கௌண்ட்ல நீங்க ஜிஃப் வீடியோ இல்ல யூடியூபோட லிங்க உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மெசேஜ் பகுதியில் வந்து @ டைப் பண்ணி இதுல நீங்க ஜிஃப்னு டைப் பண்ணுங்க. ஜிஃப்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஈஸியா சர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோ கிளிப்பை வந்து ஜிஃபா நீங்க செலக்ட் பண்ணி உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிளிப்பை எடுத்துட்டேன், ரைட் மார்க் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஜிப் வீடியோவை நீங்கள் வெளியே போகாமலே இங்கேருந்தே நீங்கள் சென்ட் பண்ண முடியும். இன்னொன்று யூடியூப் லிங்க், யூடியூப் லிங்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான், ஜிஃபை நீங்கள் எப்படி அனுப்புறீங்களோ அதே மாதிரி தான். @ அதுக்கப்புறம் யூடியூப், அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். நான் என்னுடைய சேனலில் நான் சர்ச் பண்ணுறேன், தமிழ் டெக் ஜிஞ்சர் ஜிஞ்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் ஜிஞ்சரோட அந்த சேனலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணுறது மூலயமா எனக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் கிடைப்பாரு இந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். வெளியே போயிட்டு லிங்கை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி அவசியமே இருக்காது டெலகிராமில். நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொடர்ச்சியாக மெசேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதனால மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதே நேரத்தில் அந்த மெசேஜ் சில சமயங்களில் நமக்கு ஒரு தொல்லை தரும் மெசேஜாக கூட ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி டைங்களை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரொஃபைல் இருக்கும், நேம் இருக்கும், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை பெர்மிஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்லோ மோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் 10 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதிகபட்சமாக ஒரு 30 செகண்ட் நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இனி
டாப் ரைட்டில் ரைட் மார்க் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சு, மறுபடியும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் குரூப் அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ குரூப் அக்கௌண்ட் போயாச்சு. இனி யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்களோ, ஒருத்தர் ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணிட்டா அடுத்த 30 செகண்ட் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு மெசேஜுக்கும் இன்னொரு மெசேஜுக்கும் இடையில 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். இது மூலமா எல்லார்ட்டிருந்தும் நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம பெற முடியும், ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாரு, அதாவது ஒரு 10-15 வரியில உங்களுக்கு அனுப்புறாரு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது எப்படி? இது வந்து வாட்ஸ்அப்பில் முடியாது, ஏன்னா வாட்ஸ்அப்பில் மொத்தமாக டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ண வேண்டி வரும். பட் இந்த டெலகிராமில் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அது எப்படின்னு நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த டெக்ஸ்ட் மெசேஜை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து செலக்ட் ஆகும். எந்த பகுதியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பகுதியை மறுபடியும் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா வாவ் பார்த்தீங்களா, அந்த ஹைலைட் ஆன டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து போல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த போல்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கொடுத்து 3 பதிலை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு 3 பதில்கள் இருக்கும், அது கரெக்டான பதிலை நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இதுதாங்க போல்ஸ். இந்த போல்ஸை வந்து டெலகிராம்லேயும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலகிராம் குரூப் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஸோ அதில் இந்த ஆப்ஷன் இருக்கு. 3 வழிகளில் பயன்படுத்தலாம், ஷெட்யூல் பண்ணலாம், விசிபிளாக பயன்படுத்தலாம், அதே மாதிரி வந்து பிரைவேட்டாகவும் நீங்கள் வந்து இந்த போல்ஸை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெலகிராமில். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு, அந்த கிளிப்பை டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4வது வந்து போல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போல் கொஸ்டின், என்ன கொஸ்டினோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் சையத் அனதது SYEDA, அதுக்கப்புறம் SEYED. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அனானிமஸ் ஓட்டிங், மல்டிப்புள் ஆன்சர் குயிஸ் மோட் அப்படின்னு இருக்கு. அனானிமஸ் ஓட்டிங்னா யார் வேணாலும் இதில் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம். ஸோ இப்போ இதில் யார் கரெக்டான பதிலை கொடுக்குறாங்களோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்விட்டர் போல் மாதிரி டெலகிராம்லேயே நீங்கள் போல் பண்ண முடியும். அருமையான விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் யூடியூப் வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதே நேரத்தில் யூடியூப் வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, 2 நிமிஷம் வீடியோவோ இல்லை 2 மணி நேரம் வீடியோவோ, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு அதுலேருந்து உங்கள் நண்பர் வந்து வாட்ச் பண்ணணும். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணும்போது நீங்கள் எதில் நிப்பாட்டினீங்களோ அதுலேருந்து நீங்கள் அவர் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையாண்டிருப்பீங்க யூடியூப்பில். அதே மாதிரி நீங்களும் இந்த டெலகிராமில் பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாட்டம் ரைட்டில் ஒரு கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆட் அ கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல செக் த ரியாக்ஷன். என்ன பண்ணுறீங்க, 0.0120 வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ எதிர்த்தரப்பில் உள்ள நபர் வந்து ரிசீவ் பண்ணும்போது கீழே பாட்டமில் ஒரு லிங்க் மாதிரி வரும், அதை டேப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எதில் நிறுத்துனீங்களோ அதுலேருந்து உங்கள் நண்பரும் பார்க்க தொடங்குவார். ஸோ சேம் யூடியூப் மாதிரி தாங்க டெலகிராமிலே அறிமுகப்படுத்துகிறாங்க, பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அன்கம்ப்ரஸ்ட் ஃபைலை வந்து நிறைய அனுப்பியிருப்பீங்க, ஆனால் அதே மாதிரி நீங்கள் டெலகிராமிலே அனுப்பலாம். பட் அதில் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகும், PDF ஆகும், EX ஃபைல் ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேலைகளை நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறீங்க, பாட்டம் கீழே வந்து ஒரு கிளிப் இருக்குது, அந்த கிளிப்பை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபைல் இருக்கோ அதே ஃபைலை நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ண முடியும். சென்ட் வித்தவுட் கம்ப்ரஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். தட்ஸ் இட். JPGனா JPG ஃபைலே உங்களுடைய நண்பருக்கு ஃபைல் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்கம்ப்ரஸ்ட் ஃபைலை வந்து அனுப்ப முடியும். டெலகிராம் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, டெலகிராமாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அதே ஃபீச்சர் வந்து டெலகிராமில் இருக்குது. அதாவது நம்ம காண்டாக்டில் ஏதாவது ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா ஒரு புதிய குரூப்பை உண்டாக்குவார். உண்டாக்கிட்டு என்ன பண்ணுவார்னா நம்மளோட காண்டாக்டை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணால் நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நம்ம அக்செப்ட் பண்ணலனா நம்மளோட ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிடுவார அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், அக்செப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்தவனமாக இருந்துகிட்டு நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வழி என்னென்னா டாப் லெஃப்டில் ஒரு 3 லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் மை காண்டாக்ட்ஸ். இந்த மை காண்டாக்ட்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஒரு பட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெவர் அலோ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நிறைய காண்டாக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் நிறைய காண்டாக்ட் வச்சுருப்பீங்க, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அந்த காண்டாக்டில் ஏதாவது ஒரு நபர் வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணார்னா உங்களுடைய காண்டாக்டை அவரால் ஆட் பண்ண முடியாது. அதாவது நம்மளுடைய காண்டாக்ட்டுக்கு வந்து அந்த லிங்க் வராது. ஸோ இதில் வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஹவர் அலர்ம் கொடுத்து அந்த கான்டாக்ட்ல போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், செலக்ட் பண்ணி ரைட் டிக் கொடுத்து விட்டுருங்க. டெலகிராம்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த சர்ச் கிளாஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச், அதை மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை வந்து நீங்க சர்ச் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வியூவா வந்து உங்களுக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ் நான் டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு என்ன செய்யறா, ஒன் பிளஸ் ப்ராடக்ட் நான் வந்து டைப் பண்றேன். ஒன் பிளஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெலகிராம் வந்து ஒரு லிஸ்ட் வியூவில் நமக்கு கொடுக்கும். பாருங்க, ஒரு லிஸ்டா கொடுக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ப்ராடக்ட்டை நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். குளோபல் சர்ச்னு ஒரு உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா, சாம்சங் நான் ட்ரை பண்றேன். சாம்சங் பாத்தீங்களா, ஒரு லிஸ்ட் வியூவில் நமக்கு கொடுக்குதா. இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து நீங்க சர்ச் பண்ணுமோ நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சர்ச் இன்ஜினா வந்து டெலகிராம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க, அது என்னன்னா ஒரு பர்டிகுலர் நபர்ட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த நோட்டிபிகேஷனை பெர்மனண்டா எப்படி ஆஃப் பண்றது, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு எப்படி ஆஃப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வாட்ஸ்அப்ல இருக்கு. அதே மாதிரி டெலகிராம்லையும் பயன்படுத்திருக்காங்க. என்ன பண்றீங்க, நீங்க அவங்களுடைய சேட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் லாங் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல நீங்க லாங் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் இருக்கு, மியூட் ஃபார் 1 hour 2 hour, அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணலாம், அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணலாம். நான் பெர்மனண்டா டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை டர்ன் ஆஃப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பக்கத்துல நோட்டிபிகேஷன் பக்கத்துல டர்ன் ஆஃப் இருக்கு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆஃப் உங்களுக்கு இருக்கு, பக்கத்துல டாங்லும் ஆஃப்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க பாத்திருப்பீங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி டெலகிராம்ல நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், டாப் லெஃப்ட்ல ஒரு 3 lines இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இந்த மொபைல் நம்பர்ல இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் டேப் டு சேஞ்ச் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பரை புது மொபைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. யூ கேன் சேஞ்ச் யுவர் டெலகிராம் நம்பர் ஹியர், யுவர் அக்கௌண்ட் அண்ட் ஆல் யுவர் கிளவுட் டேட்டா மெசேஜ் மீடியா எல்லாமே வந்து கிளவுட் டேட்டாவில் வந்து ஸ்டோர் ஆயிரும் அப்படின்ட்டுருக்காங்க. சேஞ்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் வரும், அதில் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது நம்பரை கொடுத்து டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் டிக் இருக்குது, அதை கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. வித்தின் செகண்டில் உங்களுடைய பழைய நம்பர் புது நம்பருக்கு நீங்கள் மாற்றிடலாம். டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு புதுமையான விஷயம் அது என்னென்னா, நீங்கள் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, இன்னும் ஒரு புது அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதையும் பயன்படுத்தணும்னு நினச்சா டெலகிராம் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாகவும் ஒரு அக்கௌண்ட்டை பர்சனலாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் லெஃப்ட்டில் 3 lines இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேருக்கு கீழே மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஒரு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது. ஸோ கீழ்ப்பக்கமாக இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோடய பேரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு புதிய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட கண்ட்ரி கோட், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திங்க் கான்டாக்ட். ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனாபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஃபோனில் கான்டாக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்டாக்டை இந்த புதிய அக்கௌண்ட் வந்து உங்களை சிங்க் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஈஸியாக அந்த நபரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த சிங்க் கான்டாக்ட். ஸோ இதை நீங்கள் ரைட் மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு டபுள் அக்கௌண்ட்டை ஒரு சிங்கிள் ஆப்பில் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் வந்து கஸ்டம் தீமை வந்து கிரியேட் பண்ணுமா, கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சமான கலரை வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lines இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சேட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு பிடிச்சமான கஸ்டம் கலர் தீமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கிரியேட் நியூ தீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கிரியேட் தீம் கொடுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு கிரியேட் கொடுங்க. கொடுத்துக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் பேடு வரும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எனக்கு பிடிச்சமானது வந்து சேட் அவுட் பபுள் கிரேடியன்ட். ஸோ இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆல்ரெடி சாய்ஸில் இருக்குது. ஸோ இது நான் இதை என்ன பண்ணுறேன், இது இங்கே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த டெக்ஸ்ட்டில் பாருங்கள் சேஞ்சஸ் வரும் பாருங்கள். ஸோ நான் ரெட்லேயே வச்சிடறேன், டார்க் ரெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டம் கலர் தீம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்ன கஸ்டம் கலர் தீம் வச்சனோ அதிலே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான கஸ்டம் கலர் தீம் வந்து கிரியேட் பண்ண முடியும். டெலகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பகலையும் நீங்கள் பயன்படுத்தலாம், இரவுலையும் பயன்படுத்தலாம். இரவில் பயன்படுத்தும் போது நீங்கள் டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் மேனுவலாக நீங்கள் செட் பண்ணலாம். பட் இதில் வந்து ஆட்டோ நைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் நைட்டு நீங்கள் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஆப் வந்து டார்க் மோடுக்கு மாறிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, டாப் லெஃப்ட்டில் 3 lines இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸ் இருக்குது,
இருக்குங்களா அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க சாட்ஸ் கீழ நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க பேஜ. இதுல பாத்தீங்கனா செட்டிங்ஸ் கீழ பாத்தீங்கனா ஆட்டோ நைட் மோட் இருக்கும். இது ஆஃப்ல இருக்கு. சோ ஜஸ்ட் இது வந்து ரைட்ல வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. சோ இதோட டீப்பா நீங்க உள்ள போனா அதை நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணா போதும். டீப்பா போலாம். டிசேபிள் ஷெட்யூல் அடாப்டிவ் சிஸ்டம் டிஃபால்ட் இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ ஆட்டோ நைட் மோட் இப்படி தான் நீங்க செட் பண்ணனும். பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய டெலிகிராம் அக்கவுண்ட்ல டாப் ரைட்ல பாத்தீங்கனா சர்ச் கிளாஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பூட் ஓபன் பூட் இருக்கு. அதாவது அன்லாக் பூட் இருக்கு. சோ இந்த பூட்டை நம்ம எப்படி டிஸ்ப்ளே பண்றது இந்த இடத்துல அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அதுக்கு டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இதுல செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இதுல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம். இதுல செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டிக்கு கீழ பாஸ்வேர்ட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துக்கங்க. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கனா பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நான் லாக்ல வச்சிருக்கேன். சோ இது நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பேக்ல போங்க. மறுபடியும் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்க. எனேபிள் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி நம்பரை மறுபடியும் கொடுத்து டபுள் வாட்டி என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க பேக்ல போய் செக் பண்ணுங்க. வாவ் பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த பூட் உங்களுக்கு டிஸ்ப்ளே இருக்கு. இப்போ வந்து அன்லாக்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்றது மூலமா என்னன்னா உங்களுடைய சாட் வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக இந்த பூட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இது ஒரு வழிமுறை தான். ரெண்டு என்கிரிப்ஷன், அதாவது ரெண்டு வழிகளில் உங்களுடைய சாட் உங்களுடைய அக்கௌண்ட் மிகவும் பாதுகாக்கப்படுது. சோ தேவைப்பட்டா நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்ல குரூப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பை வச்சு நீங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி நீங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சோ இந்த மாதிரி டயங்கள்ல ஒரு தலைப்புல டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த தலைப்பை பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அதிகமா வந்து மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க குரூப்ல அப்படிங்கறத நம்ம ஈஸியா செக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு லெட்டர் இது பண்றேன், டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் கொடுத்து ஒரு மெசேஜ் நான் இது பண்றேன், ஹாலிவுட் ஹாலிவுட் நான் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், மெசேஜ் கொடுத்து சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுடைய குரூப்ல வந்து இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி இந்த தலைப்புல வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம செக் பண்ண நினைச்சா முடியும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஹேஷ்டேக்கை நீங்க டேப் பண்ணா போதும். டேப் பண்ணும்போது யார் யாரெல்லாம் இந்த தலைப்புல டிஸ்கஷன் பண்ணிக்காங்க அப்படிங்கறத ஈஸியா ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க ஷேர் லைவ் லொகேஷன், அதாவது உங்களுடைய லொகேஷனை நீங்க ஈஸியா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி டெலிகிராம்லயும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க, ஒரு சாட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. பாட்டம் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மூணாவது லைன்ல பாத்தீங்கன்னா லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஷேர் மை லைவ் லொகேஷன் ஃபார், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல 15 நிமிஷம், 1 ஹவர், 8 ஹவர் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எதை செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்கன்னா அந்த லைவ் லொகேஷன் வந்து உங்க நண்பருக்கு நீங்க போயிடும். நீங்க பார்க்கலாம் அப்டேட் ஜஸ்ட் நவ் அப்படி கொடுத்து இந்த லைவ் லொகேஷன் அவரால் பார்க்க முடியும். நம்ம எங்க இருக்க, நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். தேவையில்லைனா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டாப், அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய டெலிகிராம் அக்கௌண்ட்ல குரூப்புக்கும் சேனலுக்கும் என்ன வித்தியாசம்? குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களால லிமிட்டட் நம்பர் மட்டுமே உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் சேனல்ல அப்படி கிடையாது, அன்லிமிட்டட் நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் உண்மை. ஸோ இந்த சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா நீங்க நிறைய மெசேஜை வந்து உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஷேர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து உங்களுக்கு நீங்க ரிமைண்ட்ல வச்சுக்கணும், அதாவது ஞாபகத்துக்குள்ள, அதாவது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் மெசேஜை நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ண, இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து நீங்க டாப்ல பின் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜை மறுபடியும் ரிமைண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெசேஜை நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த அருமையான ஒரு விஷயம், நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம், பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவையில்லைனா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலே உங்களுக்கு எக்ஸ்பட்டன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்றது மூலமா அன்பின் பண்ணிடலாம். உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சாட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய நண்பரும் இடையில உரையாடல் பண்ணக்கூடிய விஷயங்களை டெலிகிராம் சர்வரில் ஸ்டோர் ஆகாது. அதாவது உங்க ரெண்டு இடத்துக்கு நடக்கூடிய அந்த உரையாடல் ரொம்ப ரகசியமா இருக்கும். இந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்றது மூலமா. ஸோ இந்த உரையாடல் வந்து நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட கவர்மெண்டோ ட்ராக் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து பர்சனலா பிரைவசியா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சீக்ரெட் சாட் மூலமா சாட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் இதுல நியூ குரூப்புக்கு கீழே நியூ சீக்ரெட் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் நியூ சீக்ரெட் சாட்ல நிறைய கான்டெக்ட் இருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான கான்டெக்ட் நான் செலக்ட் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு யூசரோட நேம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பூட் இருக்கு. ஸோ பூட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சென்டர்ல ஒரு மெசேஜ் இருக்கு, யூஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், லீவ் நோ ட்ரேஸ் ஆன் அவர் சர்வர், ஹேவ் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் டைமர், டு நாட் அலோ ஃபார்வர்டிங், யூ ஹேவ் இன்வைட்டட் யூசர் டு ஜாயின் சீக்ரெட் சாட். ஸோ இந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க ஒரு யூசருக்கும் இன்னொரு யூசருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் மட்டும் நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஸோ யாராலையும் இதுக்குள்ள புகுந்து உங்களுடைய கருத்துக்களை திருட முடியாது. தைரியமா இந்த மாதிரி விஷயத்தை கையாளலாம். சீக்ரெட் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்தி பாருங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 20க்கும் மேற்பட்ட ஃபியூச்சர்ஸை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக எந்த போதையும் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் ஒரு ரெண்டு வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முத தடவை வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை இல்லை.